இந்தியாவில் மத்திய பிரதேசில் ஷிவ்புரி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் பெண்கள் விற்கப்படுறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பெண்களை பெற்ற சொந்த அம்மா அப்பாவே தன்னுடைய பெண்களை யாரோ ஒருத்தங்கிட்ட கான்ட்ராக்ட் முறையில் ஒரு சில நாட்களுக்கு பணத்துக்காக விற்றுறாங்க. என்னடா பாலா சொல்கிற, சொந்த அம்மா அப்பாவே பெத்த பொண்ணை வந்து விற்றுறாங்களா அப்படிங்கிறது கேட்கும்போது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். இதை விட ஷாக்கிங்கான ஒரு விஷயம், திருமணமானதுக்கு அப்புறமா ஒரு சில ஆண்கள் தங்களுடைய மனைவியை காசுக்காக யாரோ ஒருத்தங்கிட்ட கான்ட்ராக்ட் முறையில் வந்து விற்றுறாங்க. பெண்களை வந்து ஒரு பொருள் போல் யாரோ ஒருத்தங்கிட்ட விற்கிறாங்கன்னு சொல்லும்போது கேட்கறதுக்கே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது நம்ம நாட்டில் நடக்குதுன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே வேதனையாக இருக்குது. இதை அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர ஒரு விஷயமாக இருக்குது. இது அவங்க ஒரு ட்ரெடிஷ்னலாகவே வந்து பார்க்குறாங்க. இந்த ஒரு முறைக்கு பேர் வந்து டாட்டிச்சா பார்த்தா அப்படிங்கிறது சொல்லப்படுது. எதுக்கு அந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, அப்படி விற்கப்படுற பெண்கள் சந்தோஷமான முறையில் தான் இருக்காங்களா, எதுக்காக இந்த மாதிரி பெண்களை வந்து விற்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சொல்ல போகிற ஒரு சில விஷயங்கள் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. ஷிவ்புரி டிஸ்ட்ரிக்டில் அதிக லெவலில் பெண்களை வந்து வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. ஏதோ ஒரு பொருள் மாதிரி யாரோ ஒருத்தங்கிட்ட பெத்த பொண்ணை விற்றுறாங்க சொந்த அம்மா அப்பாவே. முக்கியமாக ஒரு பொண்ணு 6 வயசு வந்ததுக்கப்புறமாவே யாரோ ஒருத்தங்கிட்ட விற்றுறாங்க. 6 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்க பெண்களோட ரேட் அப்படிங்கிறதே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிறது சொல்லப்படுது. முக்கியமாக அந்த பொண்ணு வேர்ஜினாக இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய லெவல் ரேட்டே அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு பொண்ணு திருமணத்துக்கு அப்புறமா 15,000-25,000 வந்து விற்கப்பட அப்படிங்கிறது சொல்கிறாங்க. உங்களுடைய சொந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணோட அம்மா அப்பாவே அந்த பொண்ணோட ஸ்கின்காக ஒரு மாத்திரை மருந்தும் அந்த பொண்ணோட பிரஸ்ட் சைஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரை மருந்தெல்லாம் போடப்பட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் சொந்த அம்மா அப்பாவே தங்களுடைய பொண்ணை வெறும் பணத்துக்காக விற்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஊரில் இருக்க வறட்சினாலையும் தங்களோட வாழ்க்கையில் இருக்க மோசமான பொருளாதார நிலையினாலையும் ஏழ்மையினாலையும் இப்படி பெண்களை விற்று அது மூலயமா வர இன்கம்மை வச்சு வாழலான்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதனால் மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்து பெண்களை விற்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்குதுன்றதுனால அந்த ஊரில் இருக்க எல்லாருமே தனக்கு பிறந்த பொண்ணை யாரோ ஒருத்தங்கிட்ட விற்று சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தனுக்கு பொண்ணு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பொண்ணுக்கான காசை வந்து தன்னோட பொண்ணோட அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை கணவன்கிட்டயோ கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கிடையே ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடப்படும் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில். அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் அந்த பொண்ணு எத்தனை வருஷம் இந்த பையன் கூட இருக்க போகிறான் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணை பணம் கொடுத்தவங்ககிட்டயே அமுச்சு விட்டுருவாங்க. அக்ரிமெண்ட்டில் எத்தனை நாளைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு அவன் வச்சுக்கலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் தான் அந்த பொண்ணு அவங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை அந்த கணவன்கிட்டயோ வந்து கொண்டு சேர்த்துருவாங்க. அண்ட் திரும்பியும் அந்த பொண்ணு கூடயே அவன் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சானா அந்த அக்ரிமெண்ட்டை திரும்பியும் ரெனியூவல் பண்ணணும் காசு கொடுத்து. இப்படி பல பெண்களை அந்த ஊரில் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் முறையில் மாறி மாறி யாரோ ஒருத்தங்கிட்ட அந்த ஊரில் இருக்க அம்மா அப்பாக்களே தன்னோட சொந்த பொண்ணை விற்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பெண்களாக அதிகமாக வந்து வாங்குறது யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்க ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தரோ இல்லை அந்த ஊரில் இருக்க பெரிய சமூகத்தை சேர்ந்தவங்களோ இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப வருஷமாக பொண்ணு தேடி கிடைக்காமல் இருக்க ஆண்கள் வந்து இந்த மாதிரி பொண்களை காசு கொடுத்து தனக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இது ஷிவ்புரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு ஊராக பரவி அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க குஜராத், ஹரியானா போன்ற ஒரு சில ஸ்டேட்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து வர ஆரம்பிச்சுது. பெண்களை விற்று அதிகமான லாபம் வந்து தன்னோட அம்மா அப்பா வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா, யாருமே இதெல்லாம் தடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சும் பட் ஆனால் யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டு யாருமே போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. ஸோ இதனாலேயே போலீஸ்காரங்களால் எந்த ஒரு ஆக்ஷனுமே இந்த ஒரு விஷயத்தினால எடுக்க முடியாமல் இருந்துச்சு. வீடு ஆடு மாடெல்லாம் விற்கிற மாதிரி சொந்த பொண்ணை வந்து ஒரு அம்மா அப்பாவே விற்கிறாங்கன்றது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு விஷயம்லாம் வந்து எப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வந்து ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து 9 முறை இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட விற்கப்பட்டு கடைசியாக இந்த ஒரு டார்ச்சர்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில என்ஜிஓஸை காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க ஊரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டு. அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நிறைய பெண்கள் வந்து வெளியே வந்து இப்படிப்பட்ட கொடுமைகள் தங்களோட ஊரில் நடக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமா தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது.
ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் 8 வயசுல இருக்கும்போதே தன்னை விட 30 வயசு பெரியவனா இருக்க ஒருத்தனுக்கு தன்னோட அம்மா அப்பா வந்து வித்துட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு திரும்பவும் தன்னோட அம்மா அப்பா கிட்டேயே வந்து சேர்ந்தாங்க. அண்ட் திரும்ப 9 முறை யார் யாருக்கிட்டயோ அந்த பொண்ணு விற்கப்பட்டதாக சொல்லப்படுது. 9 வயசில் இருக்க சின்ன பொண்ணுக்கு என்னங்க தெரியும், பட் அந்த பொண்ணை விற்கும்போது கான்ட்ராக்டில் என்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பியூபர்ட்டி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணை வாங்கிட்டு போனவன் வந்து அந்த பொண்ணு கூட செக்ஷுவல் அஃபேர் வச்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு வெளியே வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தன்னை வாங்கிட்டு போன அந்த ஆள் வந்து அன்னைக்கே அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறான். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட விற்கப்படுறது மூலயமா அந்த பெண்கள் என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை வாங்கிட்டு போன ஒருத்தன் அந்த பொண்ணு கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸு அவனை விட ரொம்பவே வயசில் அதிகமாக இருக்க ஒரு சில 50 வயசு 60 வயசில் இருக்க யாரோ ஒருத்தனெல்லாம் கூப்பிட்டு வந்து பொண்ணு கூட இன்டிமேட்டாக இருக்க சொல்கிறது, அண்ட் இதுக்கு விருப்பப்படலைனா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல டார்ச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. நான் சொன்னது இந்த ஒரு பொண்ணை பற்றி. இந்த மாதிரி ஹரியானாவில் இருக்க ஒரு பொண்ணும் வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு பொண்ணும் என்ஜிஓஸ் கிட்ட ரெகுலராக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டிங்கன்னா மனசே உலுக்கிடும், அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் காசுக்காக இதை பற்றிலாம் யோசிக்காமல் அவங்க அம்மா அப்பா தங்களுடைய பெண்களை ஈஸியாக விற்றுடுறாங்க. இப்படிப்பட்ட விஷயம் என்ஜிஓக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா எவ்வளவோ போராடி இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் போராட்டங்கள்லாம் நடக்குது. ஆனால் அவங்க அம்மா அப்பாவே தங்களோட பெண்கள் மூலயமா நல்ல இன்கம் மாதம் மாதம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுவோம் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணவே ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஊரில் நிறைய கவர்மெண்ட் லாவை வந்து பாஸ் பண்ணாங்க. பெண்களை இந்த மாதிரி ஒரு பொருள் போல் எவனோ ஒருத்தங்கிட்ட விற்கிறது ஒரு க்ரைம் அப்படிங்கிறது வந்து அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு வந்து புரிய வச்சாங்க. பட் இப்போவும் இந்த ஒரு விஷயம் நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயமா சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதை பற்றி நிறைய இருக்கு பேசுறதுக்கு, பட் அதெல்லாம் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது, சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம ஊரில் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து சேரும். அண்ட் முக்கியமாக பாலா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி சர்ச் பண்ணி வீடியோ மேக் பண்ணுவேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். சி யூ சூன், பை.